நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு ரீசெண்டாக எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும்பா. எஃப்டிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து போதுமான அளவு ரிசர்வ்டு ஃபண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற லிக்விடிட்டி விட அதிகமாக ஒரு கணக்கு கட்டியிருந்ததுனால அது இல்லைங்கிற போது தெரிய போது அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்படி அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து டவுன் ஆகும்போது அதை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சுக்காரங்கக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபண்ட் இல்லை. இப்போ அதே மாதிரி பிரச்சனை பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கோ கூகாயின் எக்ஸ்சேஞ்சுக்கோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கூகாயின் எக்ஸ்சேஞ்சில் ரீசெண்டாக ஏபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேக் பண்ணுற காயினுக்கு ரொம்ப அதிகமாக தராங்க, அடுத்துக்கான அறிகுறி இந்த மாதிரி இருக்கா, அதில் இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்குமா, இல்லை நம்ம சேஃபாக வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கேட்டிருந்த நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் பர்சனலாகவே சொல்லியிருந்த ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆன்லைனை பொறுத்தளவுக்கு எப்பயுமே எதையுமே உறுதி கொடுக்க முடியாது நண்பா, கேரண்டி வாரண்டின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. எப்போனாலும் என்னாலும் நடக்கலாம், ஆனால் அதில் இருக்கிறதுல இது பெட்டர், எரிகிற கொடியில் இந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த இது வந்து பெட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் அந்த வகையில் வந்து அதை பார்த்தோம்னா எப்படி நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நான் டெலிகிராமில் ஏற்கனவே ஆடியோ போட்டிருந்தாலும் ஜஸ்ட் இன்னொருக்கா ரீகால் பண்ணிக்கிறேன்பா. வேலெட்டை பொறுத்தளவுக்கு கஸ்டடியன் வேலட், நான் கஸ்டடியன் வேலட்டுன்னு சொல்லி ரெண்டு இருக்குப்பா. கஸ்டடியன் வேலட் அப்படின்னா என்னன்னா, என் கஸ்டடியன் வேலட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஏ வேலட் விச் ப்ரொவைட் டிஆர் ஹெல்ட் பை தேர்ட் பார்ட்டி. இதுக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கும், பிரைவேட் கீ இருக்கும், அந்த பிரைவேட் கீ இன்னொரு ஆள் கையில் இருக்கும் சரிங்களா, அதுதான் அவர் வந்து ஓனராக இருப்பார். அவரோட கஸ்டடி கீழ உங்களோட மொத்த காசையும் நீங்கள் கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க, அதுக்கான ஃபுல் ரைட்ஸ் அவருக்கு வந்து இருக்குது. அவர் நினச்சா அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், வேறு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிடலாம், இல்லை அது இல்லாமலே கூட செஞ்சு விட்டுடலாம் சரிங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு, பைனான்ஸ் கூகாயின் ஹுவாபி கிரேக்கன் இந்த மாதிரி இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடியின் வேலட்டு, அவங்களோட கஸ்டடியில் தான் உங்கள் ஃபண்டை நீங்கள் சேவ் பண்ணுறீங்களே தவிர உங்கள் ஃபண்டை அவங்க வந்து அசஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவங்க நினச்சோம்னா உங்கள் காசை ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து நான் கஸ்டடியின் வேலட், நான் கஸ்டடியின் வேலட் அப்படிங்கிறது இது உங்களோட ஓன் பேங்க்கு, இதுக்குன்னு சொல்லி இருக்கிற பிரைவேட் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்கும். அந்த பிரைவேட் கீ யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த ஓனர், அந்த ஓனர் நினச்சா மட்டும்தான் அந்த ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும், மற்ற வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தொட முடியாது. இந்த இடத்துல பிரைவேட் கீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிரைவேட் கீ பப்ளிக் கீ அப்படின்னா என்னென்னா, பப்ளிக் கீ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கிற இப்போ எத்தீரியம் நீங்கள் வச்சுருக்கீங்க, பிட்காயின் வச்சுருக்கீங்க, ட்ரான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நெட்ஒர்க்கு நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு சொல்லி டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த அட்ரஸை ஓப்பன் சோர்ஸாக நீங்கள் எந்த ஓப்பன் பிளாக் செயினில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி உங்களோட கஸ்டடியில் அந்த பிளாக் செயினில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஆளுக்கு நீங்கள் அனுப்புறது மூலமா அதை அவங்கக்கிட்ட உங்ககிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்குது, எந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவரால் பார்க்க முடியுமே தவிர அந்த பப்ளிக் அட்ரஸ் வச்சு அவர் உங்கள் ஃபண்டை வந்து அசஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ. பிரைவேட் கீ அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்குன்னு சொல்லி பிரேஸ்வேர்ட் சீட் பேட்ஸுங்கிற மாதிரி வந்து இருக்கும், நியூமானிக் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இதை கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது அவர் அதுக்கப்புறம் ஓனராக மாறிவார். யாருக்கிட்ட அந்த பிரேஸ்வேர்டு இருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து அசஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பப்ளிக் கீ பிரைவேட் கீ இருக்கிற வித்தியாசம் நண்பா. இப்போதைக்கு கஸ்டடியின் வேலட், நான் கஸ்டடியின் வேலட்டை பற்றி சொல்லிட்டேன். கஸ்டடியின் வேலட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச், சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு. இப்போ நம்மளே வந்து பார்த்தோம்னா ஓனாக வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு எக்ஸ்சேஞ்சை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா உள்ளக்க நிறைய பேர் வந்து ட்ரேடு பண்ணிட மாட்டாங்க. இப்போ உள்ளக்க வந்து ஒரு ஆள் பை பண்ணணும் அப்படின்னா மொதல் ஒரு ஆள் செல் போட்டு வச்சுருக்கணும். உள்ளக்க ஒரு ஆள் செல் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஆள் பை பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் லிக்விடிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. யார் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சை ஆரம்பிக்கிறத தாண்டி அதுக்கும் சொல்லி உள்ளக்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறைய காசு வச்சுருக்கணும். ஒரு ஆள் உள்ளக்க வந்தோடனே பை பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் செல் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உள்ளக்க வந்து இன்னொரு ஆள் வந்து பை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்களோட எந்த அளவுக்கு ஆக்டிவில் இருக்காங்க, அவங்க கொடுக்குற ஆஃபர், ட்ரேடிங் ஃபீஸ் இதை வச்சு தான் நிறைய யூசர்ஸ் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து உள்ளக்க வந்து பை செல் மாறி மாறி பண்ணுறதுனால தான் லிக்விடிட்டி உள்ளக்க வந்து ப்ரொவைட் ஆகிறது சரிங்களா. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சை ரன் பண்ணுறதுக்கு நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு காசு போடணும். அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இப்போ எஃப்டிஎக்ஸ் நடந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லி கையில் ரிசர்வ்டு ஃபண்ட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கணும். எந்த எக்ஸ்சேஞ்சுக்கிட்ட ரிசர்வ்டு ஃபண்ட்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சோட ஓனர் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சை கீழே உழுவ விடாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது எஃப்டிஎக்ஸ் மாதிரி ஆக விடாமல் அந்த இதை மேல் திரும்ப கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன்பா. கஸ்டடியின் வேலட், நான் கஸ்டடியின் வேலட்டை பற்றி சொல்லிட்டேன். ஒரு எக்ஸ்சேஞ்சை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ரிசர்வ்டு ஃபண்ட்ஸுங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காயின் மார்க்கெட் கேப்பில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு எப்படி என்னங்கிறத வந்து சொல்கிறேன்பா. இப்போதைக்கு வந்து காயின் மார்க்கெட் கேப் .com வந்து நம்ம வந்து விசிட் பண்ணிக்கிறோம். இதில் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஸ்பாட்டுக்குள்ள நம்ம வந்து போனோம்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயும் எவ்வளோ எவ்வளோ ரிசர்வ் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரியான டேட்டா அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கிட்டையும் எங்ககிட்ட இவ்வளோ ஒரு ரிசர்வ்டு ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காயின் மார்க்கெட் கேப் கிட்ட என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை தான் இதில் இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்களே தவிர கன்ஃபார்மாக இந்த அமௌண்ட் இவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு உறுதியும் கிடையாது சரிங்களா. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் பேர் போட்டிருக்கு, பக்கத்தில் வந்து ஒரு டிக்கு மாதிரி கொடுத்துருக்கு, இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு டிக்கு கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் இந்த பிட் ஸ்டாம்புக்கு வந்து இல்லை, பை தம்புன்றிருக்கு அதுக்கு இல்லை, பிட்கெட்டுக்கு வந்து இல்லை, பைனான்ஸ் ஸ்டாட்
யூஎஸ்க்கு இல்லை. இப்போ இந்த டிக் இருக்கிற எக்ஸ்சேஞ்சை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோமா, எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்டு டேட்டா அவைலபிள். அந்த எக்ஸ்சேஞ்சு கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது அது எத்தனை எவ்வளோ காசு அவங்க வந்து சரி பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க, அவங்க இது வரைக்கும் சம்பாதிச்சு உள்ளக்க லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டேட்டா எவ்வளோ அப்படிங்கிறத ரிசர்வ்டு டேட்டா, அந்த எக்ஸ்சேஞ்சோட எக்ஸ்சேஞ்சோட ரிசர்வ்டு டேட்டா உள்ளக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது பைனான்ஸும் கூக்காயினும் க்ரே இது ஹுவாபின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். பைனான்ஸில் எவ்வளோ ஃபண்ட் இருக்குது ரிசர்வ்டில் இருக்குது அப்படிங்கிற டேட்டா இதில் வந்து போட்டிருக்கு. ஃபைனான்சியல் ரிசர்வ்ஸ் 6,261,43,196 ரிசர்வ்டு ஃபண்டில் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா இவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த எக்ஸ்சேஞ்சை மறுபடியும் மேலே கொண்டு வரதுக்கு அவங்க வச்சுருக்கிற காசு அப்படிங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது இவங்க வரைக்கும் சம்பாதிச்சு உள்ள லிக்யூடிட்டியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிற காசு அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து பிஇஎஸ்டி அவங்க கிட்ட வந்து எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது, பிஎன்பி எவ்வளோ இருக்குது, யூஎஸ்டிடி எவ்வளோ இருக்குது, பிட்காயின் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரிலாம் டேட்டா எவ்வளோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட பேலன்ஸ் எவ்வளவு, இன்னைக்கு அதோட ஒரு காயினோட ரேட் எவ்வளவு, டோட்டலாக அது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கீழே போய் லோடு போறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா காயினையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டீட்டெயிலாக காட்டும். இது டோட்டல் டோக்கன் அலோகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 100% 27.18% பிஎன்பியாக மட்டுமே வச்சிருக்காங்க. ஸ்டேபிள் காயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 25.17% பியூஎஸ்டியும் 17.52% வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. பிட்காயின் எத்தீரியம் இதுவும் வந்து வச்சிருக்காங்க. அதர்ஸ் வந்து 14.48% இருக்கு. இப்போ ஒரு இடத்துல வந்து லிக்விடிட்டி பிரச்சனை வருது, ரிசர்வ்டு ஃபண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பிட்காயின் எத்தீரியம் பிஎன்பி ஸ்டேபிள் காயின்ஸ் இது மட்டும் இருந்தாலே போதும், வேறு எந்த காயினை வேணாலும் வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை வந்து கேப்பை அடைக்க முடியும் சரிங்களா. இப்போ மற்ற காயினுக்கு வந்து லிக்விடிட்டி தேவைப்படாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளக்க புதுசாக ஒரு காயினை லிஸ்ட் பண்ணும்போது டெவலப்பர் அவங்களுக்கு வந்து ஓசியாகவே கொடுத்துருவாங்க. அதை வந்து லிஸ்ட் பண்ணி அவங்க பிரைஸ் மேலே போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டுங்கிற பட்சத்தில் மற்ற இதுக்கு வந்து லிக்விடிட்டி தேவைப்படாது. மேஜர் ஃபண்ட்ஸ் என்ன இருக்கோ அந்த ஃபண்ட்ஸ் அவங்க இருந்தால் மட்டுமே அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை அவங்க வந்து சரி பண்ணிக்கிட முடியும். ரிசர்வ் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒருக்கா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கூக்காயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 245,56,003,607 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹுவாபியில் ஒரு ரிசர்வ் ஃபண்ட்ஸில் வந்து 316,15,99,686 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே யூஎஸ் டாலர். ஒரு ரிசர்வ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்போது இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சு கிட்டையும் இவ்வளோ காசு இருக்குது. இது இவங்க கிட்ட இருக்கிற ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளோனா ஒரு நாளைக்கு நடக்கிற ட்ரேடிங் வால்யூம் எவ்வளோங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் ட்ரேடிங் ஆகிற வால்யூமோட கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்குக்கு மேலே இவங்க கிட்ட வந்து ரிசர்வ் ஃபண்ட்ஸே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதில் 24 மணி நேரத்தில் ஆகிற ட்ரேடிங் வால்யூமோட இவங்க கிட்ட எத்தனை மடங்கு இருக்குது அப்படிங்கிற டேட்டாவுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அப்போ கடந்த 24 மணி நேரம் ட்ரேடிங் வால்யூமோட ஒரு எக்ஸ்சேஞ்சு கிட்ட எவ்வளோ ரிசர்வ் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற போது அதில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரிசர்வ் ஃபண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ள டோட்டலாக ரிசர்வ்டில் வந்து பார்த்தோன்னா 50,000 பிட்காயின் தான் இருக்குது. புதுசாக ஒரு வேல் உள்ளக்க வந்து பார்த்தோம்னா 70,000 பிட்காயின் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு பை ஆர்டர் போடுறாரு. எக்ஸ்சேஞ்சு கிட்டே இருக்கிறதே 50,000 தான், 50,000 அது வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு மீதி 20,000 வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்சேஞ்சுக்காரங்க வேற ஒரு எக்ஸ்சேஞ்சு கிட்டே 20,000 குவான்டிட்டி கடன் வாங்கி தான் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் பை பண்ணுறாரு, அது வேறு இந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற குவான்டிட்டிலாம் ஃபில் ஆயிடுச்சு. அவரை ஃபில்லப் பண்ணுறதுக்கு வேறு செல்லர் அந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சில் அந்த பிட்காயின் சும்மா தான் இருந்துச்சு, அவங்க கிட்ட ரிசர்வ் ஃபண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட வாங்கி இதை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்ருவாங்க. அந்த கடனாக கொடுக்குற எக்ஸ்சேஞ்சுக்காரங்க வந்து பார்த்தோம்னா எடுத்தோடனே அதை வந்து ஃபண்டை வந்து கொடுத்துட மாட்டாங்க. இவங்க கிட்ட என்ன ரிசர்வ் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, பிட்காயின் இல்லை அதை தவிர மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க எதை பார்த்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ரிசர்வ் டேட்டாவை பார்த்துட்டு தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆள் 10 ரூபா கடன் கேட்குறாங்கன்னா அவங்க கிட்ட 30 ரூபா 40 ரூபாய்க்கு கொலாட்ரல் இருந்தால் தான் இவங்க 10 ரூபா கடனாக கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து எங்ககிட்ட ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளோ இருக்குங்கிற டேட்டா ஒப்படைக்காம கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மொட்டக்கட்டையாக தூக்கி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிரும். அப்படிங்கிறனால அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்காரங்களே இந்த மாதிரி ரிசர்வ் டேட்டா பார்த்துட்டு தான் ஒரு இந்த மாதிரி கடன் கொடுக்கறது இந்த மாதிரி வந்து வச்சுக்கிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ஓவராலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரிசர்வ் ஃபண்ட்ஸ் பைனான்ஸ்லேயும் சரி கூக்காயினை விட பைனான்ஸில் ஓரளவு வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு பைனான்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. வாய்ப்பு கம்மின்னு தான் சொல்கிறேன், எனக்கு தவிர கன்ஃபார்மாக நடக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியாதுன்னா. ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு யூசர் தான், இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபியூச்சர்லேயுமே அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது ரிசர்வ் ஃபண்ட் இல்லாமல் தான் அந்த எக்ஸ்சேஞ்சு டவுன் ஆனதே தவிர இவங்க கிட்ட ஓரளவு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியுமே ஓரளவு கரெக்டாக இருக்குது, டிரான்ஸ்பரன்சியாக போய்கிட்டு இருக்காங்க. பிரச்சனைன்னு வரும்போது மேலே கொண்டு வரது ரிசர்வ் ஃபண்ட்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. மேற்கொண்டு இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஃபியூச்சரில் வருது அப்படிங்கிற போது உங்களோட காயின்ஸ் எல்லாத்துமே வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு சேஃபாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டைம் வந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் நான் மறந்துடாமல் கண்டிப்பாக சொல்கிறேன். மறந்துடாமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு நீங்கள் ஏதாச்சும் பெர்சனலாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்ககிட்ட ரிசர்வ் ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்து அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ்
ஃபண்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிசர்வ்டு ஃபண்ட்ஸ் இல்லாத எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறது என்ன கேட்டால் ரிஸ்க் தான் நண்பா, சரிங்களா? ரைட், ஓகே. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக தான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.